சிலம்பத்தை வந்து நம்ம இந்த ஆர்ட் ஃபார்மை வந்து நிறைய பேர் திருவிழாக்கும், மேடை அலங்காரத்துக்கும், ஒரு சாவு ஊர்களுக்கும், இந்த மாதிரி இந்த சிலம்பத்தை என் மெயினில் அது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் அது கிடையாது, சிலம்பத்தை ஸ்போர்ட்ஸாகவே அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி இது இல்லை, வேற நீங்கள் அங்கே போனோம் நாங்கள் இல்லை இதுதான் கேட்டகரி இல்லை உங்க இது இல்லைப்பா நீ எத்தனாவது படிக்கிறேனாங்க நான் லெவல்த்து ஓ லெவன்த் அப்படின்னு பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல அதை நான் தான் வின் பண்ண போகிறேன். ரெண்டு ஈவெண்ட் பண்ணாத நேஷனலாக ரெண்டுமே ஃபஸ்ட் வின் பண்ணேன். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போர்ச்சுகல் போகிறேன் நெக்ஸ்ட் மந்த் 16. நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சிலம்பம் எடுத்துகிட்டு போய் என்னோடய பர்ஃபார்மை என்னோடய ஆர்ட் ஃபார்மை நாங்கள் வெளிப்படுத்திக்கிறோம். நம்ம நாட்டுக்காக ஒரு பெருமை கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது, ஃபுல் பொட்டன்ஷியல். தமிழர்களோட பாரம்பரியமான கலை அப்படின்னா எதை சொல்லுவோம்? நம்ம சிலம்பக்கலையை தான் சொல்லுவோம். அந்த சிலம்பக்கலை அந்த காலத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாத்து கொள்ள தான் இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்த பாரம்பரியமான கலை வர காலத்தில் அது மாறி இப்போ பாரம்பரியமான கலை தமிழ் வீரர்களோட கலையாக மாறி இருக்கு. இந்த தமிழர்களோட பாரம்பரியமான கலையை தான் சிலம்பம் சிலம்பரசன் வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுட்டு வர்றாரு. இப்போ அவரை பற்றி தான் நம்ம இன்ட்ரோ எடுக்க போகிறோம். அவர் நிறைய மெடல்ஸ் கூட வாங்கியிருக்காரு. அவர் பயிற்சி பெற்றது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி தந்துட்டுருக்காரு. அதாவது இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு இவர் போகிறாரு. அவங்கள பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டது, என்னோடய கலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருமான்ட்டு ஏங்கியிருக்கேன் ரொம்ப. ஏன்னா நான் எங்கெங்கேயோ சிலம்பம் பண்ணிட்டு இருந்தேன், என்னோடய கிளாஸில் பண்ணிட்டு இருந்தேன், என் வீட்டில் பண்ணிட்டு இருந்தேன், ஏரியாவில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னோட ஆர்ட்ஸ்க்கு ஒரு என்னோடய ஆர்ட் ஃபார்முக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம நாட்டுக்கு பெருமையை சேர்ந்து கொடுக்கும். ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம். எப்படி சொல்கிறதுனா, நான் ஒரு 8 வயசு இருக்கும், 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் எப்போவுமே போல தான், சின்ன பசங்களாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமாக ரொம்ப வீட்டில் அடங்காமல் இருந்தேன். சரி, வீட்டில் அடிக்கடிக்கு சின்ன பசங்க வீட்டில் அடங்காமல் இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹாஸ்டலில் செத்துருவோம் ஒன்று நீ ஒழுங்காக இல்லைனா. சரி, ஹாஸ்டலில் செத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் எங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குது, தேர்ஸ்டே நினைக்கிறேன், ஹாஸ்டலில் சேர்த்துருன்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடியாக இருக்க சொன்னாங்க. நம்ம அந்த அளவுக்கு சின்னதாக ஒரு டவுசர் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அதான் ஒரு டிஷர்ட் போட்டு என்னை வந்து ஒரு இடத்துல நிற்க சொன்னாங்க பஸ் ஸ்டாண்டில். எங்கள் பாட்டி அவங்க தான் எனக்கு இந்த லைஃப் நான் இப்படி இருக்குன்னா அது காரணம் அவங்க தான் மெயினாக சொன்னோன்னா. எங்கள் மாஸ்டர் வீட்டிலே என்ன உட்கார வைக்கிறாங்க, அதுதான் எங்கள் மாஸ்டர் வீட்டுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் மாஸ்டர் ஓகே, பாட்டி தான் வந்து உங்களை ஃபஸ்ட்டே ட்ரெயின் பண்ணி உள்ளே கொண்டு போனது. சிலம்பம் கிளாஸில் சேர்த்து விடுறது அவங்க தான். நான் உட்காந்து இருக்கேன், எங்கள் பாட்டி வந்து என்னை உட்கார வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. கையில் அந்த கவர் இருக்குது, ஓகேவா? எங்கள் மாஸ்டர் வீட்டில் உட்காந்து இருக்கேன். எங்கள் மாஸ்டர் வீட்டில் உட்காந்துருக்கும்போது அவர் வீட்டில் சுற்றி பார்த்தா நிறைய திங்ஸ், நிறைய சிலம்பம் பண்ணுற திங்ஸ், நார்மலாக ஸ்டிக்கு, மான் கொம்பு, வேல் கொம்பு, கத்தி, கேடையும் கத்தி, வளையம், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. புதுசாக பார்க்குறேன், இது வரைக்கும் எனக்கு தெரியாது இதெல்லாம் சிலம்பம் திங்ஸ்னு, அப்படி தெரியாது. ஏதோ வச்சுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அதில் ஒரு 12 பந்துன்னு ஒன்று இருக்கும், ஃபயர் பண்ணுறது. அது ஆக்சுவலாக வந்து அது ஃபயர் மாதிரி இருக்கும். அது அவர் உள்ளே இருந்தார், அவர் தான் மாஸ்டர் தெரியாது, ஓகேவா? அவர் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அந்த 12 எடுத்து சும்மா இப்படி ரோல் போட்டுருக்காங்க, சும்மா எடுத்து எனக்கு தெரியல அப்படி தான் ரோல் போடணும்னு எனக்கு தெரியும். அது ஆக்சுவலாக வேறு ரோல் மாறி போனால் நான் போனேன். எனக்கு ஒரு சின்ன சவுண்டு கேட்டு ஹேய் அப்படின்னாங்க, யாருன்னு பார்த்து வச்சு பண்ணேன். அப்புறம் அவங்க என்ட்ரி ஆனாங்க, வந்துட்டு நீ தானே அப்படின்னு சொன்னார். ஆமாங்க அப்படின்னா தெரியல. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க தெரியல, அவங்க தான் மாஸ்டர் எனக்கு தெரியல. எங்கேயோ உட்கார வச்சுட்டு போங்க, என்னடா என் உட்காணுங்கன்னு இந்த மாதிரி ஆயா உட்கார வச்சுட்டு போனாங்க. நீ தானே, அது நான் தான் சரி வாட்டு. அவர் பைக்லேயே என்ன கூப்பிட்டு போயிட்டு கிளாஸில் விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அப்போ வரைக்கும் தெரியாது அவர் தான் மாஸ்டர்னு. ஸோ கிளாஸில் போனேன், ஒரு அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு சிலம்பத்தை ஸ்டார்ட் பண்ணது. அவங்க பேர் சந்தியா. சந்தியா குரு பெண் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சிலம்பத்தை ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, அந்த குருவோட நேம் உங்களை மறக்கினாங்கல்ல? அவர் பேர் வி ஹரிதாஸ், அவர் தான் வாசன், ஓகேவா? ஸோ நான் சந்தியான்றவங்க தான் ஃபஸ்ட்டு நான் கிளாஸில் நிற்கிறேன். அவங்க வந்து அப்போ வந்து கிளாஸ்லாம் வந்து ரெகுலர் கிளாஸ் எனக்குலாம். பேர் என்னன்னு கேட்டாங்க, நம்ம சிலம்பரசன் அப்படின்னு ஒரு மாதிரி நிக்கலாம் சொன்னதுனால அவங்க தான் எனக்கு சிலம்பம் சொல்லி தர போகிறாங்க. இதுதான் சிலம்ப கிளாஸ்ன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு பேக்கில் ஒரு 2 ஸ்டிக் பேக் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்க போகிறோன்றது மாதிரி மெயினில் வந்துட்டு. ஏன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஐடியா நாலேஜ் எதுவுமே இல்லை. பாட்டி சேர்த்து விட்டாங்க, நம்ம சேர்த்தாங்க, ஸ்டிக் பேக்கை வச்சுட்டாங்க. வச்சுட்டு சந்தியா அக்கா வந்து அந்த அக்கா வந்து என்னை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு ஸ்டிக்கெல்லாம் பிரித்து வச்சுட்டாங்க. இங்கே வா அப்படின்னாங்க. நம்ம சலாம்னு ஒன்று இருக்கும், எந்த ஒரு கலையை கற்றுக்கிட்டாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம அதை வணங்கணும். வணங்குற முறையாக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சலாம் வரிசைன்னு ஒன்று இருக்குது சிலம்பத்தில். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது அதான் சொல்லித்தருவாங்க. ஏன்னா நான் பண்ணுற கலைக்கு ஃபஸ்ட்டு ஒரு மரியாதை செலுத்தணும்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்மை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஆர் சந்தியா. காலைல வைடாக வச்சு டச் பண்ணுற 3 3 அந்த மாதிரி வணங்கி பண்ணணும், ஓகேவா?
அதை டச் பண்ணிட்டு நின்றுட்டு ஃபஸ்ட்டு வணக்கம் அப்படின்னா ஒரு வார்த்தையை வந்து எனக்கு அப்போ தான் தெரியும். சின்ன வயசில் நம்ம சொல்லுவோம், பெரியவங்களை பார்த்தா வணக்கம் சொல்லணும், அது நார்மலாக போவோம் வணக்கம் சொல்லிட்டு போடுவோம். ஒரு கலைக்கு இவ்வளோ மரியாதை செலுத்துறாங்க அப்படின்ட்டு நின்றுட்டு சிலம்ப கொடுத்துருக்கு வணக்கம் நார்மலான வணக்கம் வணக்கம்ன்றதுல இவ்வளோ விஷயம் இருக்குது. வணக்கம் சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட் லெசன் மட்டுமே ஒரு 6 மந்த் எடுத்தாங்க. ஃபஸ்ட் லெசன் ரொம்ப ஈஸி, ஃப்ரண்ட்டில் 3 ஸ்டெப் போகணும், பேக்கில் 3 ஸ்டெப் போகணும், லெக் மூமெண்ட் மட்டும்தான். 6 மந்த் எடுத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் நான் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் இப்போ என் ரத்தத்தில் ஊறிச்சு. எப்போ நான் ப்ராக்டிஸு 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ண விதம் அப்படி. சிலம்பத்தை வந்து நம்ம இந்த ஆர்ட் ஃபார்மை வந்து நிறைய பேர் கல்ச்சுரலாக ஒரு திருவிழாக்கும் மேடை அலங்காரத்துக்கும் ஒரு சாவு ஊர்கழுத்துக்கும் இந்த மாதிரி இந்த சிலம்பத்தை என் மெயினில் அது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் அது கிடையாது, சிலம்பத்தை ஸ்போர்ட்ஸாகவே அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்டிஆர்டி ஆர்டிஜிபிடினு ஒரு ஸ்கூல் மேட்ச் ஒன்று இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு 6th படிக்கும்போது அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். காஞ்சிபுரத்தில் 1st ரவுண்ட் வின் பண்ணிட்டேன், 2nd ரவுண்ட் எங்கள் டீம் பங்கிட்டே தோத்துட்டேன். கிளாஸில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா தோத்துட்டு அடிப்பாங்க, என்னென்னா எல்லாரையும் அடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும்ல இந்த பிளேயருக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு, ஏன் தோத்தான், இவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற பையன், ரெகுலராக வர பையன், இவன் தோக்கணுன்ட்டு சும்மாடி அடிப்பாங்க கற்றுக்கணும். ஏன்னா என் வீட்டில் என்னை கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் என் பையன் பண்ணணும் அவ்வளோதான், அது மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன், இல்லைனா நானும் எல்லாருமே சிலம்பம் பண்ணுறாங்க, யாருமே அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு 8th நான் 12th வரைக்குமே கண்டினியூவாக ஃபஸ்ட் அடித்தேன். அந்த ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான், வெறி மட்டும்தான், நம்மளால் ஏன் முடியாது, முடியும். எல்லாரையும் கூப்பிட்டு ரெகுலர் ப்ராக்டிஸ் ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்பு, ஆனால் நான் பண்ணணும் ஸ்கூல் போனால் அப்படியே தூங்குவேன், திரும்ப கிளாஸ் போனோம், கிளாஸ் மட்டும் தான் மெயினில் இருக்கும், மேட்ச் போனோம். தொடர்ந்து எஸ்டிஆர்டி 9th, 10th, 11th, 12th சேலமில் எஸ்டிஆர்டி ஃபஸ்ட் அடித்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன், அது வந்து ஓப்பன் கேட்டேன், அண்டர் 19 கேட்டகரி, ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் உள்ளே வந்து நிற்கிறேன், எல்லாம் நான் பார்த்து சிரிக்கிறாங்க, எல்லாம் இப்படி இருக்காங்க, இப்படி பார்க்குறாங்க. தம்பி உங்கள் கேட்டகரி இது இல்லை, வேறு நீங்கள் அங்கே போனோம். நாங்கள் இல்லை இதுதான் என் கேட்டகரி, இல்லை உங்கள் இது இல்லைப்பா, நீ எத்தனாவது படிக்கிறேனாங்க, நான் 11th ஸ்டாண்டர்ட். ஓ 11th அப்படின்னு பார்த்து ஒரு மாதிரி சிரித்தாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல அதில் நான் தான் வின் பண்ண போகிறேன்ட்டு. அப்படியே போயிட்டு அவங்க பேசினவங்க எல்லாருக்கூடயுமே விளையாடினேன், என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு வின் பண்ணி நேஷ்னல் போனேன். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல். அதுக்கடுத்து ஒரு நேஷ்னல் 12th படிக்கும் போது 2 ஈவெண்ட் பண்ணேன், அந்த நேஷ்னலில் 2 ஃபஸ்ட் வின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸு கிளாஸஸ் அப்படியே எடுத்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன், மேட்சஸ் நிறைய அட்டன் பண்ணேன். ஸோ அங்கே பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போர்ச்சுகல் போகிறேன் 16th. நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்க போனேன்னா இப்போ இங்கே இருக்கேன், நம்ம நாட்டுக்காக ஒரு பெருமை சேர்த்துப்பேன் நம்பிக்கை இருக்குது, என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியல் போடுவேன். இப்போ இந்த சிலம்பக்கலை வந்து என்ன மற்றவங்களாம் என்னென்னா வெஸ்டர்ன் அந்த மாதிரியே போயிட்டுருக்காங்க ஸ்போர்ட்ஸ்னு, ஆனால் நீங்கள் இந்த சிலம்பக்கலையை ஏன் கற்றுக்கணும், எந்த மாதிரியா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஆக்சுவலாக வந்து மக்களுக்கு வந்து வெஸ்டர்ன் அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அதுதான் ஒரு மாதிரி எல்லாருக்குமே தெரியும், வெஸ்டர்ன்னா வேர்ல்டு லெவலில் இருக்குது, ஸோ அதை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு அப்படின்னு மட்டும் தான் தெரியும். சிலம்பத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, நமக்கான நல்ல விஷயமும் இருக்குது, அது கற்றுக்கிறதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. நான் அப்போ சேரும் போது சிலம்பத்துக்கு நிறைய அங்கீகாரம் இருந்துச்சு, ஆனால் அது வெளியே தெரியலை. இப்போ எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, இந்த ஆர்ட் ஃபார்ம் வளருது, நிறைய இடத்துல கற்றுக்குறாங்க, சிலம்பத்தை நிறைய இடத்துல கற்றுக்குறாங்க. இந்த வருஷம் வந்து சிஎம் ட்ரஃபின்னு ஒன்று நடத்துனாங்க, இது வரைக்கும் சிலம்பத்தை வந்து ஒரு மாதிரி ஆர்ட் ஃபார்மாக கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக பார்த்துட்டு இருந்த ஒன்றுத்துக்கு அதை ஒரு ஸ்போர்ட்ஸ்னு மதித்து இப்போ சிஎம் ட்ரஃபின்னு ஒன்று நடத்துட்டாங்க, அது இப்போ அப்படி போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து இப்போ சிலம்பத்துக்கு ஒரு 3% இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், காலேஜ் சீட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பயன்படுது. நீங்கள் இந்த சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குது, ஏன் இந்த சிலம்பம் கலை கற்றுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்போர்ட்ஸுக்குமே ஒரு விஷயம் நடக்கும். இப்போ நான் ஃபுட்பால் விளாட்னா என் லெக்கு ரொம்ப பவராக இருக்கணும், இப்போ வாலிபாலர்னா என்னோடய இது ரொம்ப இதாக இருக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் கொண்டுணும். ஆனால் நம்ம சிலம்பம் கற்றுக்கணுன்னா நம்ம மண்டேலேருந்து நம்ம கால் வரைக்குமே வேலை செய்யணும். நம்ம கபம் பித்தம் மாதம்னு ஒரு 3 விஷயம் இருக்குது. ஓகேவா, நம்ம சிலம்பம் பண்ணுறதுனால அந்த 3 ஒரு மாதிரி சமமாக இருக்கும், ஒரு மாதிரி சீராக இருக்கும். நம்ம பண்ணுறதுனால ஒரு மாதிரி நம்ம உடம்புல எல்லா ஸ்பாட்ஸுமே வேலை செய்யணும். நான் சிலம்பம் பண்ணுற என் மெயின்லேருந்து என்னோடய எல்லா பார்ட்ஸுமே சிலம்பத்துக்கு வேலை செய்யும். இப்போ சிலம்பம்னா நான் ஸ்டிக்கை வச்சு மட்டும் தான் உங்களை டிஃபைன் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஷால் இருக்குல்ல அதை வச்சு நான் டிஃபைன் பண்ணுவேன், உங்களோட ஹேண்ட் பேக் இருக்குல்ல அதை வச்சு நான் டிஃபைன் பண்ணுவேன்.
ஓகேவா? சிலம்பத்தை வந்து நம்ம என்ன அது எப்படி எடுத்துட்டு போறோம்ன்றது மட்டும் தான். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க என்னென்ன கலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எத்தனை எத்தனை கலைகள், அது மட்டும் வரிசையா சொன்னீங்கன்னா. சிலம்பத்துல எப்படி சொன்னா வகைகள்லாம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா எப்படின்னா கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்த நாங்கள் கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு அவ்வளோதான் இதுதான் பேஸ், இது மட்டும் பண்ணுவோம். சிலம்பம் அப்படி கிடையாது, கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் பண்ணுவேன், அது என்னோட ஸ்டைல், நான் கிரியேட் பண்ணது, எனக்கு அது யாரும் சொல்லித்தரல. இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் பண்ணுறேன்னா அது என்னோட ஸ்டைல்.